மின்னலதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமான அல் உமா தலைவர் பாட்ஷாவை விடுதலை செய்ய கோரி நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என சக்தி சேனா அமைப்பினர் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானியை கொலை செய்யும் நோக்கில் கடந்த 1998 செப்டம்பர் மாதம் 14 கோவை மாநகரில் 11 இடங்களில் வெடிகுண்டு சம்பவம் நடத்தப்பட்டது. இதில் 58 பேர் உயிரிழந்தனர், 200 மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக அல் உமா இயக்க தலைவர் பாட்ஷா, அன்சாரி உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு தற்போது கோவை மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார்கள். இதில் பாட்ஷா அதிக வருடங்கள் தண்டனை அனுபவித்து விட்டதாகவும் உடல்நலமும் மோசமாக உள்ளதால் அவரை விடுதலை செய்ய கோரி இந்திய தேசிய லீக் கட்சியினர் சார்பில் வருகிற 16 கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அளித்துள்ளதாகவும் அதற்கு காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி சக்தி சேனா அமைப்பினர் காவலர் அன்புமாரி தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜாமணியிடம் புகார் அளித்தனர். 16 சிறை நிரப்பும் போராட்டம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அறிவிச்சுக்கிறாங்க. அந்த போராட்டத்தை தடை செய்ய சொல்லி சக்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து நாங்கள் மனு கொடுக்குறோம். 58 பேத்துக்கு மேலாக கொலை செய்த ஒரு கொலகாரனுக்காக கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலாக இன்னைக்கு வரைக்கும் கையால் இழந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. கோவை குண்டுவெடிப்பு 1998 பிப்ரவரி 16 இந்த 14 இந்த கோவை மாவட்டமே கருப்பு தினமாக மாறி இருக்கிறது. பாட்ஷா போல இருக்கக்கூடிய அல்லுமா தீவிரவாதிகளை ஒருபோதும் விடுதலை செய்யக்கூடாதுங்கிறது சக்திசேனா இந்து மக்கள் இயக்கம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதையும் மீறி பாட்ஷா போல இருக்கக்கூடிய கொலைகாரனங்களை விடுதலை செய்தால் நிச்சயமாக இந்த மண் சுடுகாடாக மாறிவிடும் என்பது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.